எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB எஸ்ஐ எக்ஸாம் 2023 பொதுத்தமிழ் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. முதல் கேள்வி, ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள், தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று, அமுது கூட்டல் என்று. ஆறாவது கேள்வி, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் செம்மை கூட்டல் பயிர். பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? இவை அனைத்தும், இவை அனைத்தும். அமுதம், நிலவு, மனம். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன், பாரதிதாசன். வான் பொருள் கூறுக, வான்னா வானம், இணை சமம், சுடர், சுடர்னா ஒளி, ஒளி. இளமை எதிர்ச்சொல் தருக, இளமை. முதுமை. புகழ் எதிர்ச்சொல் தருக, இகழ். அசதி எதிர்ச்சொல் தருக, சுறுசுறுப்பு. ஒளி எதிர்ச்சொல் தருக, இருள். இன்பம் எதிர்ச்சொல் தருக, துன்பம். அமுதம் எதிர்ச்சொல் தருக, விடம், விடம். பாரதிதாசனின் இயற்பெயர், பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், சுப்புரத்தினம். புரட்சிக்கவி பாவேந்தர் என்ற சிறப்பு பெயருடையவர் யார்? பாரதிதாசன், பாரதிதாசன். பாரதிதாசன் பிறந்த ஊர் எது? பாரதிதாசன் பிறந்த ஊர் எது? புதுச்சேரி, புதுச்சேரி. கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த நாடக நூல் எது? கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த நாடக நூல் எது? பிசிராந்தையார், பிசிராந்தையார். கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசன் இயற்றாத நூல் பாஞ்சாலி சபதம். ஏன்னா இது இந்த பாஞ்சாலி சபதத்தை இயற்றியவர் யார்னா பாரதியார். எந்த ஆண்டு பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக பாரதிதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? எந்த ஆண்டு பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக பாரதிதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? 1969. பொருள் கூறுக,
நிருமித்த உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு மக்கள் குழு அசதி சோர்வு சோர்வு தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி மேதினா வேற ஒன்றும் இல்லை உலகம் செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்தெழுது பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை எட்டு திசை ஆளிப்பெருக்கு பொருள் தருக கடல்கோள் கடல்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் மேதினி உலகம் உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் இவை அனைத்தும் நல்லா வச்சுங்க கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல்கள் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சமுத்திரம் சமுத்திரம் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களுடன் தொடர்புடையவர் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களுடன் தொடர்புடையவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எதிர்ச்சொல் தருக பல சில எதிர்ச்சொல் தருக முற்றும் தொடரும் எதிர்ச்சொல் தருக பொய் மெய் எதிர்ச்சொல் தருக அழிவு ஆக்கம் ஆக்கம் பாடல் அடிகளில் முதலெழுத்து ஒன்று போல் வருவது பாடல் அடிகளில் முதலெழுத்து ஒன்று போல் வருவது மோனை பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை எதுகை பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு இயைபு கொட்டுங்கடி கோதையரே இதில் பயின்று வரும் நயம் எது கொட்டுங்கடி கோதையரே இதில் பயின்று வரும் நயம் எது மோனை மோனை ஊழி ஆளி இதில் பயின்று வரும் நயம் எதுகை எதுகை என இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது கொண்டதுவாம் நின்றதுவாம் இதில் பயின்று வரும் நயம் இயைபு என பாருங்க கடைசி கொண்டதுவாம் நின்றதுவாம் இயைபு தொன்மை எனும் சொல்லின் பொருள் தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை பழமை இடப்புறம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம் இடது கூட்டல் புறம் சீரிளமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை சீர்மை கூட்டல் இளமை
சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. கணினி தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா எனும் சொல்லின் பொருள், மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு, விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது. மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். திணை எத்தனை வகைப்படும், திணை எத்தனை வகைப்படும், இரண்டு வகைப்படும். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்காப்பிய நூல்கள் அல்லாதது நீலகேசி என இது ஐஞ்சிருங்காப்பிய வகைகளுள் ஒன்று. கீழ்கண்டவற்றுள் ஐம்பெருங்காப்பிய நூல்கள் வகையைச் சேர்ந்தது வளையாபதி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கார் நாற்பது, கார் நாற்பது. போரில் புண்பட்ட வீரரின் மார்பை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? போரில் புண்பட்ட வீரரின் மார்பை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்றுப்பத்து, பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை, நற்றிணை. கிளாக்வைஸ் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் வளஞ்சுழி, வளஞ்சுழி. வாய்ஸ் சர்ச் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் குரல் தேடல், குரல் தேடல். சர்ச் என்ஜின் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் தேடுபொறி, தேடுபொறி. டச் ஸ்கிரீன் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் தொடுதிரை, தொடுதிரை. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். ஒலி வடிவமாக, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எது? எழுத்து. ஒருமுறை கண் இமைக்கவோ ஒருமுறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு என்ன? மாத்திரை, மாத்திரை. கழுத்தில் சூடுவது, கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர், கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவனழிபோல், அவனழிபோல். திங்கள் ஞாயிறு மாமழை ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்கும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரம். மலையும் மலை சார்ந்த இடம் எது? மலையும் மலை சார்ந்த இடம் எது? குறிஞ்சி, குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடம் எது? முல்லை, முல்லை. வயலும் வயல் சார்ந்த இடம் எது? வயலும் வயல் சார்ந்த இடம் எது? மருதம்,
மருதம். கடலும் கடல் சார்ந்த இடம் எது? கடலும் கடல் சார்ந்த இடம் எது? நெய்தல் நெய்தல். சிலம்பின் செயலை மையமாக கொண்டு கதையை கூறும் காப்பியம் எது? சிலம்பின் செயலை மையமாக கொண்டு கதையை கூறும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை கொண்டது? 30. சிலப்பதிகார காப்பியத்தின் பிரிவான புகார் காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 10 காதைகள். சிலப்பதிகார காப்பியத்தின் பிரிவான மதுரை காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 13 காதைகள். சிலப்பதிகார காப்பியத்தின் பிரிவான வஞ்சி காண்டம் எத்தனை காதைகளை கொண்டது? 7. தொடர்நிலை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல். தொடர்நிலை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். உரையடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகார காப்பியத்தின் பெரும்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காண்டம். பொருள் தருக: திங்கள், நிலவு. பொருள் தருக: கொங்கு, மகரந்தம். மகரந்தம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNUSRB SI எக்ஸாம் 2023 பொதுத்தமிழ் 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 1 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.